அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று நமது மூலிகை வசிவி தேவையில்லாத சிறு சிறு விஷயங்களுக்காக சண்டைகள் போட்டுக்கொண்டு, கணவனிடம் கோபித்து கொண்டு மனைவி போவது, மனைவியிடம் கோபித்து கொண்டு கணவன் எங்காவது சென்று விடுவது, இது போன்ற நிகழ்வுகள் பல குடும்பங்களில் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றன. இதற்கான மூல காரணம் என்று பார்க்கும் பொழுது இருவருக்குமான வசிய பொருத்தம் சரியாக அமையாமல் இருப்பதே இதற்கான காரணமாக இருக்கிறது. இந்த வசிய பொருத்தம் இல்லாத சிறிய காரணங்களுக்காக கூட பெரிய அளவில் சண்டையிட்டு கொள்ளக்கூடிய ஆண் பெண் இருவரும் இணைந்து வாழ்வதற்கும், குடும்ப உறவில் முழுமையாக ஈடுபாடு இல்லாமல் இருப்பவர்கள் குடும்ப உறவில் ஈடுபாடு கொண்டு ஒருவரை ஒருவர் பிரியாமல் அந்யோன்யமாக இருப்பதற்கும் உதவக்கூடிய ஒரு வசிய மருந்து பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கிறோம். நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். ஏதாவது ஒரு காரணத்தை வைத்து எப்பொழுது வேண்டுமானாலும் சண்டை செய்யலாம் என்று இருக்கக்கூடிய கணவனோ அல்லது மனைவியோ, இந்த இருவரில் எவர் பிரச்சனை செய்தாலும் அவர்களை நீயின்றி நான் இல்லை, நானின்றி நீ இல்லை என்கின்ற அளவிற்கு ஒருவரை ஒருவர் பிரிந்து இருக்க முடியாத அளவிற்கு செய்யக்கூடிய அதிசக்தி வாய்ந்த, இயற்கை கொடுத்த இரகசிய வசிய சக்தி கொண்ட மூலிகைதான் கொட்டைக்கரந்தை. இந்த கொட்டைக்கரந்தையானது நெல் வயல்வெளிகளில் அதிகமாக விளைந்திருக்கும். குறிப்பாக நெல் வயல்களின் வரப்புகளிலும், நெல் அறுவடை செய்த பிறகு இருக்கக்கூடிய தாள்களுக்கு அடியிலும் அதிகமாக வளரும். இது மிகச்சிறந்த வசிய மூலிகையாக இருக்கின்றது. இந்த மூலிகையை நீங்கள் வசியத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இந்த மூலிகையை முறைப்படி காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து பயன்பாடு செய்ய வேண்டும். இதை செய்வதற்கு ஞாயிற்றுக்கிழமை மிகவும் நல்ல நாளாக இருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாக எந்த நபர் இந்த மூலிகையை வசியத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்று இருக்கின்றாரோ, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அந்த மூலிகைக்கு முறைப்படி காப்பு கட்டி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் ஓதி தூப தீபம் காட்டி பழி கொடுத்து படையலிட்டு இந்த மூலிகையை உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே பறித்து எடுத்து வர வேண்டும். அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடிய மூலிகையினால் உங்களுக்கு பயனில்லாமல் போனாலும் அந்த மூலிகை பிறருக்கு பயன் தருவதை கெடுத்ததற்கான பாவம் உங்களுக்கு உண்டாகும். எனவே உங்களுக்கு எந்த அளவிற்கு தேவையோ அதை மட்டும் எடுத்து வந்து இந்த மூலிகையை கல் உரலில் இடித்து சாறு எடுத்து கொண்டு அந்த சாற்றுடன் ஆணாக இருந்தால் அவர்களுடைய மார்பு பகுதியின் வியர்வை சேர்ந்த அழுக்கில் சிறிதளவு எடுத்தும், பெண்ணாக இருந்தால் இதே போல அவர்களுடைய அழுக்கில் சிறிதளவு எடுத்தும், உங்களிடம் சண்டையிட்டு கொண்டு அடிக்கடி கோபித்து கொண்டு செல்லக்கூடிய ஆண் அல்லது பெண்ணுக்கு நாம் சொன்ன முறையில் எடுத்துக்கொண்டு ஏதாவது ஒரு பழச்சாறு, தின்பண்டங்கள், குறிப்பாக இனிப்பு கலந்த தின்பண்டங்களில் நீங்கள் இதை கொடுக்கும் பொழுது எந்த நபர் உங்களிடம் தேவையில்லாமல் சண்டையிட்டு, கணவனோ மனைவியோ யாராக இருந்தாலும் தேவையில்லாமல் சண்டையிட்டு பிரிந்து செல்பவர்கள் உங்களை இந்த வசிய மருந்து கலந்த தின்பண்டத்தையோ பழச்சாறினையோ குடித்த பிறகு அல்லது சாப்பிட்ட பிறகு உங்களிடம் ஏற்கனவே செய்து கொண்டிருந்த சேட்டைகளை நிறுத்திவிட்டு உங்கள் மீது பாசமாகவும் பண்பாகவும் இருப்பார். நீங்கள் நினைத்தபடியே உங்களுடன் குடும்ப வாழ்வில் ஈடுபடுவார். எந்த விதமான பிரச்சனைகளும் செய்ய மாட்டார். இதை குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒற்றுமைக்காக செய்தால் மிகவும் சிறப்பு. கணவன் மனைவி மட்டுமல்லாமல் உங்களுக்கு விருப்பமானவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த கொட்டைக்கரந்தை மூலிகையின் இடுமருந்தினை கலந்து செய்யும் பொழுது, கலந்து வைக்கும் பொழுது அவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வசியமாகி உங்களது விருப்பம் போல் நடந்து கொள்வார்கள். இதை அதிகமாக குடும்ப ஒற்றுமைக்காக செய்து நமது முன்னோர்கள் பயன்படுத்தி பலன் பெற்றனர். இந்த கொட்டைக்கரந்தை மூலிகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அன்பர்கள் இந்த காணொலியில் வந்துள்ள முறைகளை பின்பற்றி கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய மனக்கசப்புகளை களைந்து ஒற்றுமையுடன் வாழ இதை ஈடுமருந்தாக பயன்படுத்தி குடும்ப ஒற்றுமையை பலப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த மூலிகை கிடைக்காது, எங்களுக்கு இதனுடைய மருந்து மட்டும் தேவைப்படுகிறது. எங்களுக்கு இந்த மூலிகை கிடைக்காது, இந்த கொட்டைக்கரந்தை மூலிகையின்
வசிய மறந்து தேவை என்று கேட்கக்கூடிய நபர்கள் மட்டும் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை முழு விவரத்தையும் கூறி பெற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள். மேலும் பல நல்ல காணொலியை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.